ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கியர் மோட்டார் செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கியர் மோட்டார் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது தான். ஃபெவிகால், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், டாய் டிசி மோட்டார், கியர், ஷாஃப்ட், இதெல்லாம் நம்ம பழைய டாய்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு மூணு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்று ஹாஃபாக கட் பண்ணி அது இது மாதிரி ஒட்டிட்டு ஒரு 20-30 minutes அதை நல்லா காய வைங்க. இப்போ இந்த மாதிரி கியர்ஸ்லாம் கிளாக் மோட்டரில் இருக்கும், அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த டிசி மோட்டர்லேயும் ஷாஃப்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 drop சூப்பர் க்ளூ கியரோட 2 corners விடுங்க. அப்படின்னா தான் இந்த கியர் வந்து ஷாஃப்டை விட்டு மூவ் ஆகாமல் பர்ஃபெக்டாக ஒரே இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அதை 2 centimeter லென்த்தில் 6 pieces கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சிருந்த ஃப்ரேமில் இந்த ஸ்ட்ராவையும் கியர் ஷாஃப்டையும் ஒன்றா சூப்பர் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற 2 gear ஷாஃப்டையும் ஒவ்வொன்றும் டச் ஆகிற மாதிரி சூப்பர் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 3 gear ஷாஃப்டையும் ஒட்டினதுக்கப்புறம் ஏதாவது 1 gear சுற்றுனீங்கன்னா 3 gear சுற்றணும். இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிற ஸ்ட்ராஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு பின்புறமாக ஒரு 2x-sided tape ஃபஸ்ட் கியருக்கு கொஞ்சம் மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் டிசி மோட்டரை ஃப்ரேமோடு அட்டாச் பண்ணும்போது ஃப்ரேமில் இருக்கிற கியர் டிசி மோட்டரோட கியரை டச் பண்ணணும். இப்போ நீங்கள் மோட்டரில் இருக்கிற கியரை சுற்றுனீங்கன்னா ஃப்ரேமில் இருக்கிற 3 gear சுற்றணும். இப்போ ஒரு 9 volt பவர் சப்ளையை மோட்டருக்கு கொடுக்குறேன், வேலை செய்தான் பார்க்கலாம். ஓகே, இது வேலை செய்து இப்போ இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். இது வந்து பேக் வியூ, பாருங்கள் கியர்லாம் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்ட்டு. இப்போ ஷாஃப்ட்டு 2 sides சுற்றுதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், நல்லா ஸ்பீடாக சுற்றுது. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.